தாக்கல் செய்யின்றார்கள். அதன் பின்பாக உங்களுக்கு அந்த எப்படி நடந்தது என்பதை பற்றி முழுமையான செய்தி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சார். முதல் கட்ட தகவலா அது ஒரு ஹோட்டல் இருந்து சிலிண்டர் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கட்டிடங்கள் வந்து தரமட்டமாக விழுந்திருக்கு. அதாவது நீங்கள் பட்டாசு ஆலைகளில் ஒரு வெடி விபத்து நேரிட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு பாதிப்பை தற்போது இந்த விபத்து காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து வீடுகளெல்லாம் அதிர்வு ஏற்பட்டிருக்கு, கண்ணாடிகள் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அது குறிப்பாக சொல்லப்போனால் சட்ட விரோதமாக இந்த பட்டாசு கடையில் அதிக அளவில் அந்த கல்குவாரைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜெலட்டின்ஸ் குச்சஸை வச்சுருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. காவல்துறை கண்காணிப்பாளரும் இதுக்காக தருமபுரியிலிருந்து தடவியல் நிபுணர் வந்து ஆய்வு செஞ்சுட்ருக்காங்க. எப்படி நடந்துச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குதா இல்லை வேறு மாதிரி பற்றா, சிலிண்டரு ஒருத்தர் சிலிண்டர் வெடிச்சிருக்காங்க, மற்ற ஏன்னா ஒரு பக்கம் நடந்த நிகழ்வு 5-6 கடை மூடி இருந்திருக்குது. அந்த கடையெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு, தரமட்டமாகிடுது.